அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி தர்ஸ்டே எல்லாருக்குமே. லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் குயிக்காக பார்த்துடலாம். அதோட நான் உங்ககிட்ட சஜஷன் கேட்டிருந்தேன். 1000th எபிசோடில் நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரத்தில் 3 நாள் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, 7 மணிக்கு போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுதான் மெஜாரிட்டி சொல்லியிருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து எப்போ மாதிரி 6 மணிக்கே போடுங்க, டெய்லி டெக் அப்டேட் போடுங்க அப்படின்னும் சஜஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ வந்து இப்போது இந்த வாரத்தில் 3 நாள் 7 மணி வந்து ஒரு 3 மாதம் நம்ம ட்ரை பண்ணுவோம். இதுக்கு ஓகே அப்படின்னா வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுவோம், இல்லைனா பழைய மாதிரி வந்து 6 மணி எவ்ரிடே டெக் அப்டேட்ஸும் நம்ம வந்து பிளான் பண்ணலாம். ஸோ அது வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம டிசைட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் அவங்களுடைய சீக்ரெட்டை வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ளிப்கார்ட் பிக் சேவிங்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃபர்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். விவோ V27 Pro இதோட ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குது. எல்லாம் பார்த்துடலாம். டெக் நியூஸ் நம்ம 1001 இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் எப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். ஃப்ளிப்கார்ட் மறுபடியும் பிக் சேவிங்ஸ் டே சேல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே சேல் டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து December 16 ஆரம்பித்து December 21 வரைக்கும். நீங்கள் ஒரு வேளை ப்ளஸ் மெம்பர் அப்படின்னா December 15 Midnight உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே வந்து பேங்க்கோட ஆஃபர்ஸ் இருக்குது, பட் என்னன்னு இப்போ ரிவீல் பண்ணலை. ஃப்ளிப்கார்ட்டுடைய ஆக்சஸ் கிரெடிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா 5% எதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாலும். ஸோ இங்கே வந்து ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்ஸ்லையும் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பொறுத்த வரைக்கும் போக்கோ வந்து எந்தெந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலாக எவ்வளோ ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணிட்டாங்க. போக்கோடைய F4 வந்து உங்களுக்கு 24,999 இருக்கு இல்லையா, அது வந்து நீங்கள் 22,999 வாங்கலாம். அதே போக்கோ M4 5G டிவைஸ் மீடியா டெக் டைமென்சிட்டி 700 இருக்கு இல்லையா, இதை வந்து நீங்கள் 10,500 இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வாங்குற மாதிரி இப்போ பிராண்ட் ரிவீல் பண்ணியிருக்காங்க. போக்கோ X4 ப்ரோ ஸ்னாப் ட்ராகன் 695 இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு நல்ல ஆஃபரில் இருக்கு. ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 18,999, இப்போ வந்து 14,499 நீங்கள் வாங்க முடியும். அதோட போக்கோ M4 ப்ரோ 5G மீடியா டெக் டைமென்சிட்டி 810 இந்த ஸ்மார்ட் ஃபோனு நீங்கள் 12,249 வாங்கலாம். போக்கோ C31 இந்த ஸ்மார்ட் ஃபோனும் 6,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு அவைலபிள் இருக்குது. இது தவிர மற்ற ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நல்ல ஆஃபர் வந்து விவோ உடைய T144 இது வந்து 13,499 வாங்கலாம், நல்ல ஸ்மார்ட் ஃபோன். மோட்டோ H30 21,999 வாங்கலாம். ரியல்மி 9i 11,499 கூகுள் பிக்சல் 6a இந்த ஸ்மார்ட் ஃபோன் 28,999 அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் வந்து ஆஃபர்ஸ் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளிப்கார்ட்டுடைய பிக் சேவிங்ஸ் டே சேல் December 16 to 21 இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆஃபர்ஸ் இருக்கும், நீங்கள் செக் பண்ணலாம். நீங்கள் ட்ரூ காலர் ஆப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா இப்போ புதுசாக ஃபேமிலி பிளான் அப்படின்னு இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபேமிலி பிளான் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ₹132 ஒரு மாதத்துக்கு, ₹132 வந்து 5 ஃபேமிலி மெம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூ பேக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ப்ரீமியம் கனெக்டில் இருக்கோ அதே மாதிரி தான் ஸ்பேம் பிளாக்கிங் இருக்குது, யார் உங்களுடைய ப்ரொஃபைலை வியூ பண்ணியிருக்கா, ப்ரொஃபைல் பேட்ஜ் இருக்குது, ஆட் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த 4 ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே நீங்கள் வந்து ப்ரீமியம் பே பண்ணுறீங்க, அதாவது மாதத்துக்கு ₹39, அதுக்கப்புறம் ப்ரீமியம் கனெக்ட் மாதத்துக்கு ₹75 நீங்கள் பே பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் இந்த பிளானுக்கு அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி பிளான் தற்சமயம் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ்க்கு மட்டும்தான் வந்து ரோல் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ஐஃபோன் வச்சுருக்காங்கன்னா வந்து மெயின் யூசர் ஆண்ட்ராய்டாக இருக்கணும், ஃபேமிலி மெம்பரை வந்து ஐஃபோன் யூசர்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ குளோபலாக எல்லா இடங்களும் இது ரோல் அவுட் பண்ணுறாங்க, யூஎஸில் மட்டும் இப்போ கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே நீங்கள் ஒருவேளை வந்து கோல்ட் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது 4,999 பர் இயர் இதை யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஃபேமிலி பிளானுக்கு அப்கிரேட் பண்ண முடியாது. மற்ற எல்லாருமே வந்து ப்ரீமியம் கனெக்ட் வச்சுருக்கிறவங்க ஃபேமிலி பிளான் அப்கிரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் புது யூசராக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னாலும் ஃபேமிலி பிளான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், 5 பேர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டாகிராம் ஃபோட்டோ ஷேரிங் ஆப் வந்து பி ரியல் ஆப்லேருந்து இன்ஸ்பயர் ஆன மாதிரி தெரியுது. ஏன்னா இவங்களும் வந்து கேண்டிட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறாங்க. ஏன்னா இன்ஸ்டாகிராம் ஆப் அப்படின்னு சொன்னாவே வந்து உங்களுக்கு பிக்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா வந்து ஃபில்டர்ஸ் எல்லாம் போட்டு பெஸ்ட் பிக்சர்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. ஆனால் இனிமேல் வந்து கேண்டிட் ஸ்டோரிஸ், ரியலிஸ்டிக்காக நீங்கள் ஏதாவது பிக்சர்ஸ் வேணும்னாலும் ஷேர் பண்ணுற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. ஸோ இங்கே கேண்டிட் ஸ்டோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் பார்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து மெம்பர்ஸ்குள்ளே இல்லை நீங்கள் மட்டும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுற ஆப்ஷனும் கொண்டு வர்றாங்க. ஸோ ஏற்கனவே பி ரியல் ஆப் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ரியலிஸ்டிக் பிக்சர்ஸ். அதே மாதிரி இனிமேல் இன்ஸ்டாகிராம்லேயும் கேண்டிட் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சர் வரப்போகுது. ஒன் ப்ளஸ் உடைய
உடைய 9th anniversary sale அப்படினு சொல்லி OnePlus உடைய 5G ready smartphone especially அவங்களுடைய 10 seriesல எல்லா smartphoneலயே 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட் ஓட தராங்க. சோ நீங்க ஒருவேளை OnePlus வாங்கணும் அப்படினா வந்து டிசம்பர் 25th வரைக்கும் இந்த சேல் அவேலபிளா இருக்கு. இங்க வந்து ICICI பேங்க் கார்டு யூசர்ஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் கொடுக்கறாங்க. OnePlus உடைய 10 ப்ரோவா இருக்கட்டும், 10T, 10R இந்த smartphone எல்லாமே வந்து 5000 ரூபாய் ஆஃபர். அடிஷனல் ஆஃபர் இன்னொரு 5000 ரூபாயும் நீங்க கிளைம் பண்ணலாம். நீங்க ஒருவேளை ஐபோன் இல்லைன்னா பழைய OnePlus ஸ்மார்ட் ஃபோனே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அடிஷ்னலாக வந்து 5000 to 10000 வரைக்கும் ஆஃபர் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணலாம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸில். ஸோ இங்கே வந்து OnePlus உடைய ஸ்மார்ட் ஃபோன் மட்டும் கிடையாது, OnePlus உடைய இயர்பட்ஸ், அதுக்கப்புறம் OnePlus வாட்ச் இதுலேயுமே வந்து நல்ல டீல்ஸ் இருக்குது. OnePlus உடைய ஸ்மார்ட் டிவி இதையும் நீங்கள் செக் பண்ணலாம். அதே சமயத்தில் OnePlus உடைய மிட்ரேஞ்ச் செக்மெண்ட் ஸ்மார்ட் ஃபோன் நாட் C2 லைட் இதுலேயுமே வந்து 1000 ரூபாய் 2000 ரூபாய் கார்டு ஆஃபர் கொடுக்குறாங்க. ஸோ OnePlus உடைய ஆனிவர்சரி சேல் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் நடந்துட்டுருக்கு. நீங்கள் OnePlus வாங்கணும்னா செக் பண்ணலாம், ஆஃப்லைன் ஸ்டோர்ஸ்லையும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணலாம். ஆப்பிள் ஒரு ட்வீட் மூலிமா அவங்களுடைய ரொம்ப வருஷத்து சீக்ரெட்டை வந்து இங்கே ரிவீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். பொதுவாக வந்து ஆப்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹார்ட்வேர் இன்ஃபர்மேஷன் எப்போவுமே சொல்லவே மாட்டாங்க. மற்ற பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அதுக்குள்ளே நாங்கள் இந்த சிப் யூஸ் பண்ண போகிறோம், இந்த சென்சார் யூஸ் பண்ண போகிறோம் இப்படி அப்படின்னு டீசர் மேலே டீசர் ரிவீல் பண்ணுவாங்க. பட் ஆப்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய பேட்டரி கெப்பாசிட்டி என்னன்னு கூட ரொம்பவே கஷ்டம் தெரிஞ்சுக்கிறது. பட் இப்போ ஒரு ட்வீட் மூலமா வந்து அவங்க இவ்வளோ நாள் வந்து ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ண சென்சார் வந்து சோனி சென்சார் அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. டிம் குக் அவங்களுடைய ட்வீட் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக சோனியோட கொலாப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒருவேளை ஐஃபோனுடைய கேமரா எப்படி இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடியது சோனி சென்சார் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆல்ரெடி வந்து டவுட் இருந்தது பட் இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லலாம். மெட்டாவர்ஸ் பிளெண்டர்ஸ் ப்ரைடோட கொலாப் பண்ணி வந்து ஒரு ஃபேஷன் டூர் டெல்லியில் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே வந்து மெட்டாவர்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லும்போது Web3 ஸ்பேஸ், அதுக்கப்புறம் NFT இருக்கு இல்லையா, இங்கே வந்து நீங்கள் ஷாப் பண்ணுற மாதிரி தான் இந்த பிளாட்ஃபார்ம் கொண்டு வந்திருக்காங்க. இது கம்ப்ளீட்டாக ஒரு குளோபல் லக்ஸுரி ரீட்டெயில் பிராண்ட் அப்படின்னு சொல்லலாம். டிஷர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவதாஸ் மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம், NFTs மாதிரி கிரியேட் பண்ணி எது வேணுமோ வந்து சேல் பண்ணுற மாதிரி வந்து இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இப்போ ரிவீல் பண்ணியிருக்காங்க. சாம்சங் உடைய ஃப்ளாக்ஷிப் லைனை அடுத்த வருஷம் S23 லான்ச் பண்ண போகிறாங்க. பிப்ரவரியில் தான் இது லான்ச் ஆகுது. பட் லிஸ்டிங் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்குது. ஆல்ரெடி FCCல லிஸ்டிங் ஆயிருந்தது, NBTCல லிஸ்டிங் ஆயிருந்தது, இப்போ இந்தியாவில் பெஸ்ட் சர்டிஃபிகேஷனும் லிஸ்டிங்காக இருக்குது. இங்கே லிஸ்டிங்கில் கன்ஃபார்ம் ஆயிருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ஸ்மார்ட் ஃபோன், S23 Ultra, S23 Plus, S23. S23 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3900-4000 கிட்ட பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கலாம் தெரியுது. ஸோ S22லேருந்து கொஞ்சம் வந்து பேட்டரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. மூணுமே ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2 தான் லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் லிஸ்டிங்காக இருக்குது. ஸோ சாம்சங் உடைய S23 சீரீஸ் ஸ்னாப் ட்ராகன் 8 Gen 2. விவோ உடைய V27 Pro இந்த ஸ்மார்ட் ஃபோன் உடைய ஃபர்ஸ்ட் லுக் ரெண்டர்ஸ் ரிவீலாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து விவோ S சீரீஸை தான் ரீபிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ விவோ S சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது விவோ S16 உடைய ஃபர்ஸ்ட் லுக் இமேஜ் இங்கே ரிவீலாக இருக்குது. அவுட்லுக் டிசைன் விவோ சொல்லவே வேண்டாம், எப்பவுமே நல்லா தான் கொடுப்பாங்க. இங்கே கலர்ஸும் வந்து டுவல் ஷேடோ, அதோட கிளாசி மெட்டாலிக் அந்த மாதிரி வந்து ஒரு வித்தியாசமான கலர் ஷேடோட வந்து பேக் பேனலில் ஒரு பெரிய ஸ்கொயர் மாடியூல் கேமரா மாடியூல், பட் சென்சார்ஸ் வந்து வர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் தான் இருக்க போது. இங்கே கீக் பென்ச் ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கோர் வந்து 1016, மல்டி கோர் ஸ்கோர் வந்து 3138. ஸோ இதை பார்க்கும்போது வந்து இது ஸ்னாப் ட்ராகன் 870 கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. எதர் இது ஸ்னாப் ட்ராகன் 870 இருக்கும் இல்லை மீடியா டெக் டைமென்சிட்டி 8200, இந்த ரெண்டு சிப்பில் ஏதாவது ஒரு சிப்பில் தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ விவோ V27 Pro இந்த அவுட்லுக் அண்ட் டிசைனில் இருக்கலாம். இதுதான் பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்வி. என்னென்னு பார்த்துலாம், இன்ஸ்டாகிராமில் என்ன புது ஃபீச்சர் கொண்டு வர போகிறதா இந்த வீடியோவில் சொல்லியிருந்தா, அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை, எந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன், அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்கள், வின்னரை நாங்கள் ரேண்டமாக சூஸ் பண்ணுவோம். அதோட லாஸ்ட் டைம் கேட்டு பேடிஎம் காண்டஸ்ட்கான கேள்விக்கான பதில் வியூ ஒன்ஸ், நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதில் வின்னர் வந்து சண்முகம். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள், தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்கள் பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்றைக்கி டெக் அப்டேட் டுடே கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.